ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் பர்சனல் லோன் எப்படி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒவ்வொரு வாட்டி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டைம்லையும் நம்மளோட சிபில் ஸ்கோர் அப்படின்றது 5 பாயிண்ட் வரைக்கும் குறையும். அதனால் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடியவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி உங்களோட வயசு வந்து 23 வயதுலேருந்து 60 வயதுக்கு உள்ளே இருக்கணும். ரெண்டாவது உங்களோட மினிமம் சேலரி வந்து 20,000 ரூபாய் இருந்தாலே போதும். மூணாவது நீங்கள் மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் சம்பளம் வாங்குற மாதிரி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலையோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலையோ இல்லை கவர்மெண்ட் செக்டாரில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக ஐடிஎஃப்சி பேங்க்கில் நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் 10.49% தொடங்கி உங்களுக்கு 36% உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 10.49 அப்படின்றது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மேபி கொடுப்பாங்க, ப்ரைவேட் எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் 20% மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்மூடித்தனமாக கம்மியாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாதீங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நல்ல விஷயம் இருக்குது. பார்ட் பேமெண்ட்டுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபோர் க்ளோசருக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6 மாதம் இஎம்ஐ கட்டிட்டீங்க அப்படின்னா ஃபோர் க்ளோசர் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் உங்களோட லோனை. உங்களுக்கு ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் 5% ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. பார்ட் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 2% ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்றத சார்ஜ் பண்ணுவாங்க. சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுங்கள். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கரண்ட் ரெசிடென்ஸ் பின்கோடு கேட்டிருப்பாங்க. அந்த கரண்ட் ரெசிடென்ஸ் பின்கோடு அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிட்டிஸ் சென்னை மும்பை பெங்களூர் அந்த மாதிரி என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஐடிஎஃப்சியில் பர்சனல் லோன் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு கீழே உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு ஐ ஹாவ் ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த பாக்ஸை செக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் உங்கள் மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபியை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலில் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட பேன் கார்டை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பேன் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ்குள்ளே போகும், ஃபைல் மேனேஜருக்குள்ளே. அதுக்குள்ளே போய் உங்களோட ஃபோட்டோ எங்கே இருக்குதோ பேன் கார்டோடது அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. பேன் கார்டையும் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் லோட் ஆகி வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், அதில் வந்து நீங்கள் மேலாக ஃபீமேலாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லோடாகி வரும். சிலது டேட் ஆஃப் பர்த் இருக்குது. அதுக்கு கீழே உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்கிறாங்க, பர்சனல் இமெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து உங்களோட ரெசிடென்சியல் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும். இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸில் வந்து அட்ரஸ் ப்ரூஃபில் கண்டிப்பாக அதே அட்ரஸ் தான் இருக்கணும். அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒன்றொன்றும் பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு சிட்டி வந்து மெயினான சிட்டியாக இருக்கணும். அது நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே சிட்டி மெயினானதை செலக்ட் பண்ணல அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக சிட்டி ஸ்டேட்லாம் லோட் ஆயிரும். கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்று அப்படின்னா சேமஸ் ரெசிடென்ஸ் அட்ரஸ் அந்த செக் பாக்ஸை செக் பண்ணிங்கன்னா போதும், முதல்ல கொடுத்த அட்ரஸே இதுலேயும் லோட் ஆகி வந்துடும். அதுக்கு கீழே கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும். அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்க, உங்களோட சேலரிடா நான் சேலரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்பெனி நேம் கேட்டிருக்கிறாங்க, கம்பெனி நேமை கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி டைப் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி வந்துடுச்சு மீடியா அப்படின்னு. அது என்ன செக்மெண்ட்னு எனக்கு தெரியல, பட் அதை வந்து நான் எடிட் பண்ண முடியல. அதுக்கு கீழே ப்ரைவேட் லிமிட்டடாக பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே அஃபிஷியல் இமெயில் ஐடி, அஃபிஷியல் இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா என்ட்ரு பண்ணுங்கள் ஆஃபீஸில் கொடுத்தது. அப்படி இல்லைன்னா டோன்ட் ஹேவ் அஃபிஷியல் மெயில் ஐடி அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களோட மந்த்லி சேலரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். என்னோட லோன் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து எனக்கு ஏற்கனவே 15,000 ரூபாய்ட்டா இஎம்ஐ மட்டுமே போயிட்டுருக்குது. நீங்கள் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எதுவும் லோன் போகக்கூடாது. எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் பாதித்தாலும் இப்போதைக்கு பரவாயில்லை, ஏன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு லோன் எதுவும் தேவைப்படாது. அதனால் உங்களுக்கு லோன் எப்படி அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரை காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து லோன் அப்ளை பண்ணேன். இந்த இடத்துல எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வந்திருக்குது. இதுவே உங்களுக்கு அப்ரூவ் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட லோன் அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு. இனிமேல் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் வந்து கால் பண்ணி வெரிஃபை பண்ணி உங்களோட லோனை ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் மெசேஜும் இமெயிலும் வந்துடும். கண்டிப்பாக உங்களுக்கு லோன் வேணும்னு தேவைப்படக்கூடிய டைமில் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். என்ன மாதிரி கண்மூடித்தனமாக அப்ளை பண்ணாதீங்க. சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக எனக்கு இப்போ 5 பாயிண்ட் குறைஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ கவனமாக இருங்க.